வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை அதிகரிப்பினால் பொருள் மற்றும் சேவை கட்டணங்கள் மேலும் அதிகரிப்பு. எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் அத்தியாவசிய தேவைக்காக மாத்திரம் அரசு ஊழியர்களை பணிக்கு அழைப்பதற்கான வர்த்தமானி வெளியீடு. பஸ் கட்டணம் அதிகரிப்பு, முச்சக்கர வண்டி மீட்டரிலும் உயர்வு, உணவு பொதிக்கும் புதிய விலை. ஜான்ஸ்டன் எம்பி சிஐடிக்கு வந்து சென்றார், சிஐடியை சுற்றி வளைத்தனர் போராட்டக்காரர்கள். பொருளாதார பிரச்சினையிலிருந்து மீண்டல ஐநா அமைப்பிடமிருந்து இலங்கைக்கு ஒத்துழைப்பு. கொள்கை சிறந்தது என்றால் கட்சி பேதம் மறந்து ஒத்துழைப்பு வழங்குமாறு மத்திய ஆளுநர் நிதி செயற்குழுவில் கோரிக்கை. புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு தேசிய பாடசாலை செல்வதற்கான வெட்டுப்புள்ளி வெளியீடு. பைடனின் கருத்தால் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் முறுகல். இனி விரிவான செய்திகள். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சகல வகையான எரிபொருட்களின் விலைகளை அதிகரித்துள்ளது. இதற்கிணைவாக ஐஓசி நிறுவனமும் விலைகளை அதிகரித்துள்ளது. இதே நேரம் டுவிட்டர் செய்தியொன்றை பதிவிட்டுள்ள அமைச்சர் கஞ்சன விஜயசேகர, இன்று முதல் அரசு சபையில் உள்ள அதிகாரிகள் தேவைக்கேற்ப மாத்திரம் பணிக்கு அழைக்க நிறுவன அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்வாண்டு ஆரம்பத்தில் இலங்கையில் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை 184 ரூபாவாகவும் டீசலின் விலை 124 ரூபாவாகவும் காணப்பட்டது. எனினும் கடந்த 5 மாதங்களில் சிபெட்கோ நிறுவனம் எரிபொருள் விலையை 5 சந்தர்ப்பங்களிலும் ஐஓசி நிறுவனம் 6 சந்தர்ப்பங்களிலும் அதிகரித்துள்ளன. இவ்வாறான பின்னணியில் மீண்டும் இன்று அதிகாலை 3 மணி முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஆக்டைன் 92 ரக ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை 82 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 420 ரூபாவாகும். ஆக்டைன் 95 ரக ஒரு லிட்டர் பெட்ரோலின் புதிய விலை 450 ரூபாவாகும். 77 ரூபாவினால் இதன் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒரு லிட்டர் ஆட்டோ டீசலின் விலை 111 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 400 ரூபாவாகும். சூப்பர் டீசல் ஒரு லிட்டர் 116 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் சூப்பர் டீசல் ஒரு லிட்டரின் புதிய விலை 445 ரூபாவாகும். உலக சந்தையில் நிலவும் எரிபொருள் விலை மற்றும் ஏனைய விடயங்களை கவனத்திற்கொண்டு எரிபொருள் விலை சூத்திரத்துக்கேற்ப விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் இறக்குமதி செலவு, தரையிறக்கும் செலவு, விநியோக செலவு, வரி சீர்திருத்தம் ஆகியன காரணமாக விலை சீர்திருத்தத்துக்காக பங்கு லாபம் இணைக்கப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. விலை சூத்திரத்துக்கேற்ப 2 வாரங்களுக்கு ஒரு தடவை அல்லது மாதாந்தம் தேவைக்கேற்ப எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். 2 வாரங்களுக்கு ஒரு தடவையோ மாதம் தோறும் தேவைக்கு ஏற்ப மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள அமைச்சரவையின் அங்கீகாரம் நேற்று கிடைத்தது. மண்ணெண்ணையின் விலையை அதிகரிக்கவும் அமைச்சரவையில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. நீண்டகாலமாக மண்ணெண்ணையின் விலை அதிகரிக்கப்படவில்லை. மண்ணெண்ணையை கடத்தொழிலில் ஈடுபடுவோரும் தோட்ட மக்களும் மிகவும் குறைந்த வருமானம் பெறுவோரும் பயன்படுத்தி வருவதுடன் தற்போது எரிவாயு இன்மையினால் சமைப்பதற்காகவும் பெருந்திரளானோர் மண்ணெண்ணையை பயன்படுத்துகின்றனர். இவ்வாறான விலை மறுசீரமைப்புகள் இன்று லங்கா ஐஓசி நிறுவனம் லாபம் ஈட்டவும் சிபெட்கோ நிறுவனம் நட்டமடையவும் எவ்வாறு முடிகின்றது என பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். விசேடமாக ஐஓசி நிறுவனம் மண்ணெண்ணையை விநியோகிப்பதில்லை. விசேடமாக மண்ணெண்ணை விற்பனை மூலமே பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பெரும் நட்டத்தை எதிர்நோக்குகின்றது. அதேபோன்று பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பெரும்பாலான அரசு நிறுவனங்களுக்கு சேவையை வழங்குகின்றது. இதன்போது பணம் கிடைப்பதில் தாமதம் கிடைக்கின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கம்பெனி மாத்திரம் 300 மில்லியன் டாலர் பணம் செலுத்த வேண்டியுள்ளது. 2019 ஆண்டுக்கு முன்னரில் இருந்து இக்கொடுப்பனவு நிலுவையாகவே உள்ளது. மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு உட்பட்டுள்ள இத்தருணத்தில் நாட்டுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காகவே இம்மறுசீரமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஒருபுறம் மத்திய வங்கியானது டாலரை பெற்றுக் கொள்வதில் கடும் பிரயத்தனங்களை எடுக்கின்றது. ஜூன் மாதத்தில் இறக்குமதிக்காக மாத்திரம் 530 மில்லியன் அமெரிக்க டாலர் தேவைப்படுவதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது.
அறிவித்துள்ளது. இதன் மூலமே எமது எரிபொருள் தேவையை நிறைவு செய்து கொள்ள முடியும். கடந்த காலங்களில் நிரம்பிய விலையுடன் இறக்குமதி செலவு மற்றும் ஏனைய செலவினங்களை கருத்தில் கொண்டால் விற்பனையின் மூலம் கடந்த ஒரு மாதம் பூராகவும் சுமார் 75 பில்லியன் ரூபாவை கிடைத்தது. 120 மில்லியன் ரூபாய் நிலுவை காணப்படுகின்றது. இதனை நிதி அமைச்சிடமோ அல்லது மத்திய வங்கியிடமோ இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டியிருந்தால் மீண்டும் பணத்தை அச்சிட வேண்டிய நிலை ஏற்படும். இதனாலேயே இவ்வாறு விலை மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்தது. மக்கள் பெரும் சிரமங்களுக்கு உட்பட்டுள்ளனர். அது குறித்து நாங்கள் கவலை அடைகின்றோம். இதே நேரம் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தனது ட்விட்டர் பக்கத்தில் எரிபொருள் விலையேற்றம் காரணமாக சாதாரண தர பரீட்சைக்கு தோற்று மாணவர்களின் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் செயற்பட வேண்டாம் என பதிவிட்டுள்ளார். கடந்த 3 நாட்களாக நாட்டில் 1044 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு டீசல் மற்றும் பெட்ரோல் வழங்கப்பட்டுள்ளதாகவும், 40 எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் வழங்கப்படவில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அவை தற்காலிகமாக மூடப்பட்டோ அல்லது சேவை இடைநிறுத்தப்பட்டோ அல்லது எரிபொருளை கோராத நிலையில் உள்ளதாக அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சகல நகர்பகுதிகளுக்கும் கடந்த சில நாட்களாக நாளொன்றுக்கு ஒரு தடவை எரிபொருள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் நாடு முழுவதிலும் விநியோகிக்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எரிபொருள் விலையேற்றத்துக்கேற்ப போக்குவரத்து கட்டணங்கள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளின் கட்டணங்களை அதிகரிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. எரிபொருள் விலையேற்றத்தை தொடர்ந்து இன்று நள்ளிரவு முதல் பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்படும். 19.5% பஸ் கட்டணங்கள் அதிகரிக்கப்படுகின்றது. 27 ரூபாவாக இருந்த குறைந்தபட்ச பஸ் கட்டணம் 32 ரூபாவாக அதிகரிக்கப்படுகின்றது. அரை சொகுசு பஸ் வண்டிகளின் கட்டணம் 1.5%, சொகுசு பஸ் வண்டிகளின் கட்டணம் 2%, அதிவேக பாதைகளில் அதிசொகுசு பஸ் வண்டிகளின் கட்டணம் 2.5%, அதிவேக பாதைகளற்ற வீதிகளில் இந்த கட்டணம் 3% அதிகரிப்பதற்கு போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் வண்டிகள் ஆகியவற்றுக்கு இந்த கட்டண அதிகரிப்பு பொருந்தும். எனினும் சிசுசெறிய பஸ் வண்டிகளில் பயணிக்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் குறித்த கட்டணத்தில் 50% மாத்திரம் அறவிடப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிரான் மெரண்டோ தெரிவித்தார். பஸ் கட்டண அதிகரிப்பு இன்று நள்ளிரவின் பின்னர் அமலுக்கு வரும். இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பஸ் அனைத்திற்கும் இந்த பஸ் கட்டண அதிகரிப்பு உரித்தாகும். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு முன்னெடுக்கும் சிசுசரிய சேவையில் 1500 அதிகமான பஸ்கள் ஈடுபடுகின்றன. இதில் 250 இலங்கை போக்குவரத்து சபை பஸ்களும் 250 தனியார் பஸ்களும் சேவையில் உள்ளன. இந்த பஸ்களில் பயணிக்கும் மாணவர்களிடம் பஸ் கட்டணத்தில் 50% அறவிடப்படும். இந்த பஸ்களில் பாடசாலை ஆசிரியர்களுக்கும் பயணிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த பஸ்களுக்கு நிவாரணமாக முன்னர் 1 கிலோமீட்டருக்கு 57 ரூபாயினை வழங்கினோம். இந்த சந்தர்ப்பத்தில் அதனை 62 ரூபாய் நாம் அதிகரித்துள்ளோம். தற்போது இடம்பெற்று வருகின்ற காப்போத சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களை அடிப்படையாக வைத்து இச்சேவையினை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு நாம் ஆலோசனை வழங்கியுள்ளோம். தற்போது அதிகரித்துள்ள எரிபொருள் விலைக்கு ஏற்ப பஸ் கட்டணம் தொடர்பான தேசிய கொள்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களுக்கு அமைய விலை சூத்திரத்தை அமல்படுத்துமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கும் அமைச்சருக்கும் நாம் தொலைபேசி ஊடாக அறிவுறுத்தியுள்ளோம். இன்று நண்பகல் 12 மணிக்கு முன்னர் விலை சூத்திரம் அமுலாகும் என வலியுறுத்தினோம். எவ்வாறு இருப்பினும் இன்று நள்ளிரவு 12 மணியுடன் பஸ் கட்டண அதிகரிப்பு அமுலாகும். 125 முதல் 30% கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும். டீசலின் விலை மொத்தமாக 67% அதிகரித்துள்ளது. இவ்வாறு மாதந்தோறும் பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் பயணிகள் பஸ் வண்டியை தவிர்த்து மாற்று வழிகளை தேடுவார்கள். பஸ் கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டால் அது மக்களுக்கு பாரிய சுமையை ஏற்படுத்தும். அவ்வாறு இருக்கையில் மீண்டும் ஒருமுறை பஸ் கட்டணத்தை அதிகரித்து மக்களை இன்னும் கஷ்டத்திற்குள் தள்ள நாம் தயாரில்லை. அதிகரித்தால் 27 ரூபாயாக காணப்படும் குறைந்தபட்ச கட்டணத்தை 35 ரூபாயாகவாவது அதிகரிக்க வேண்டும். முச்சக்கர வண்டிகளில் முதல் கிலோமீட்டருக்கு குறைந்தபட்ச கட்டணத்தை 100 ரூபாவாக அதிகரிப்பதற்கு முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது.
முன்னர் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட போது முதல் கிலோமீட்டருக்கு 80 ரூபாயும் அடுத்த கிலோமீட்டருக்கு 70 ரூபாய் என்ற அடிப்படையில் கட்டணம் மறவிட்டோம். இப்போது எரிபொருள் விலை அதிகரித்துள்ளது. எரிபொருளுக்காக வரிசையை நிற்க வேண்டியுள்ளது. முச்சக்கர வண்டியை பல கிலோமீட்டர்கள் தள்ளி செல்ல வேண்டியுள்ளது. இதற்கெல்லாம் விலை நிர்ணயிக்க முடியாது. சிலர் ஆப்களை பயன்படுத்தி முதல் கிலோமீட்டருக்கு 120 ரூபாய் வரை அறவிடுகின்றனர். இவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு நியாயமான முறையில் முதல் கிலோமீட்டருக்கு 100 ரூபாயையும் இரண்டாவது கிலோமீட்டருக்கு 80 ரூபாயையும் அறவிட தீர்மானித்துள்ளோம். எரிபொருள் விலையேற்றத்துக்கு இணைவாக விலை சூத்திரத்துக்கேற்ப தமது போக்குவரத்து கட்டணங்களையும் அதிகரிப்பதாக இலங்கை எரிபொருள் பவுசர் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விலையேற்றத்தை தொடர்ந்து போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டமையினால் சகல உணவு வகைகளின் விலைகளையும் அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாக சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக மரக்கறி எடுத்துச் செல்வதற்கான போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கப்பட்டதை தொடர்ந்து மரக்கறிகளின் விலைகளும் அதிகரிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. தேநீர் கோப்பை முதல் உணவு பொதி வரை சகல உணவுகளின் விலைகளும் அதிகரித்துள்ளது. எரிபொருள் விநியோகம் இடம்பெற்ற போதிலும் சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தொடர்ந்தும் நீண்ட வரிசைகள் காணப்படுகின்றன. இதேவேளை பல இடங்களில் மோதல்களும் பதிவாகியுள்ளன. ஹொரண பகுதியில் நீண்ட வரிசைகளில் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் காத்து நின்றனர். ஹொரண உடவத்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இன்று முற்பகல் பழைய விலைக்கே எரிபொருள் விற்பனை செய்வதை அவதானிக்க முடிந்தது. கம்பகா கூட்டுறவு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுவோருக்கு எரிபொருளை வழங்க பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதனால் எரிபொருளை பெற்றுக்கொள்ள வருகை தந்த மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். இதற்கு முறையான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுள்ளனர். இதே நேரம் எரிபொருள் விலையேற்றம் காரணமாக தாம் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக ஹட்டன் பகுதியில் தனியார் பஸ் உரிமையாளர்கள், முச்சக்கர வண்டிகள் உட்பட மோட்டார் சைக்கிள் உரிமையாளர்களும் தெரிவித்துள்ளனர். வடமாகாணத்தின் சகல எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் வழமை போல் இடம்பெறுகின்றன. மாத்தறை ஹுணுக்குட்டுவ சந்தியில் வர்த்தக நிலையம் ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 560 லிட்டர் டீசல் மற்றும் 40 லிட்டர் பெட்ரோல் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன. 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். புத்தளம் சிரமடி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வரிசையில் காத்திருந்தவர்கள் மீது கூறிய ஆயுதம் ஒன்றினால் தாக்கிய நபரை கைது செய்யுமாறு கோரி பொதுமக்கள் புத்தளம் அனுராதபுரம் வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு ஏற்பட்ட முறுகல் நிலையை கட்டுப்படுத்துவதற்கு போலீசாரும் ராணுவத்தினரும் நடவடிக்கை எடுத்தனர். இத்தாக்குதலில் படுகாயமடைந்த ஒருவர் புத்தளம் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதலுடன் தொடர்புடைய 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். மட்டக்களப்பு நகரில் எரிவாயுவை பெற்றுக்கொள்ள வருகை தந்தவர்களுக்கு போதிய அளவு எரிவாயு கிடைக்காமையினால் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் வருகை தந்து நிலைமையை கட்டுப்படுத்தியுள்ளனர். ஹட்டன் பொகவந்தலாவ பகுதி விற்பனை நிலையம் ஒன்றுக்கு கிடைத்த எரிவாயு போலீசாரின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது. எரிவாயு சிலிண்டர்கள் முடிவடைந்ததனால் பொகவந்தலாவ நகரில் முறுகல் நிலை ஏற்பட்டது. ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையின் பாடசாலைகளுக்கான வெட்டுப்புள்ளிகள் இன்று வெளியிடப்பட்டன. ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களுக்கு அமைய தேசிய பாடசாலைகளில் 6ம் தரத்தில் மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கு வெட்டுப்புள்ளிகள் இன்று வெளியிடப்பட்டன. தமிழ் மொழி மூலமான பாடசாலைகளின் அடிப்படையில் ஆண்கள் பாடசாலையில் ராயல் கல்லூரிக்கு 178 புள்ளிகளும், டி எஸ் சேனநாயக்க கல்லூரிக்கு 163 புள்ளிகளும், மட்டக்களப்பு சென்ட் மைக்கேல் கல்லூரிக்கு 158 புள்ளிகளும், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு 158 புள்ளிகளும், கொழும்பு இசிப்பத்தன கல்லூரிக்கு 156 புள்ளிகளும், மட்டக்களப்பு காத்தான்குடி மத்திய கல்லூரிக்கு 155 புள்ளிகளும், யாழ் மத்திய கல்லூரிக்கு 155 புள்ளிகளும், மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரிக்கு 152 புள்ளிகளும், கல்முனை ஜாகிரா கல்லூரிக்கு 152 புள்ளிகளும், ஹட்டன் சென்ட் ஜான் பாஸ்கோஸ் கல்லூரிக்கு 150 புள்ளிகளும், கிண்ணியா மத்திய கல்லூரிக்கு 147 புள்ளிகளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ் மொழி மூலமான மகளிர் பாடசாலைகளில் வெட்டுப்புள்ளிகளுக்கு அமைய யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலைக்கு 163 புள்ளிகளும், மட்டக்களப்பு வின்சன் மகளிர் உயர்தர பாடசாலைக்கு 162 புள்ளிகளும், ஹட்டன் சென்ட் கேப்ரியல் மகளிர் கல்லூரிக்கு 155 புள்ளிகளும், மட்டக்களப்பு செசலியாஸ் மகளிர் கல்லூரிக்கு 154 புள்ளிகளும், கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரிக்கு 149 புள்ளிகளும், கண்டி மஹமூத் பாலிகா வித்யாலயத்துக்கு 149 புள்ளிகளும், மாத்தளை அமீனா மகாவித்யாலயத்துக்கு 149 புள்ளிகளும், திருகோணமலை ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரிக்கு 147 புள்ளிகளும் என வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழ் மொழி மூலமான கலவன் பாடசாலைகளுக்காக வெட்டுப்புள்ளிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஹட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரிக்கு 164 புள்ளிகளும், மாவனல்ல ஜாகிரா கல்லூரிக்கு 158 புள்ளிகளும், சாவகச்சேரி இந்து கல்லூரிக்கு 156 புள்ளிகளும், கல்முனை காமல் ஃபட்டிமா கல்லூரிக்கு 156 புள்ளிகளும், வவுனியா தமிழ் மத்திய மகாவித்யாலயத்துக்கு 155 புள்ளிகளும், மோதூர் மத்திய கல்லூரிக்கு 154 புள்ளிகளும் வெளியிடப்பட்டுள்ளன. மாவனல்ல பதூரியா மத்திய மகாவித்யாலயத்துக்கு 154 புள்ளிகளும், தலவாக்கலை தமிழ் மகாவித்யாலயத்துக்கு 153 புள்ளிகளும், கொட்டகலை தமிழ் மகாவித்யாலயத்துக்கு 153 புள்ளிகளும், ஹாலியல ஊவா விஞ்ஞான கல்லூரிக்கு 153 புள்ளிகளும், மஸ்கெலியா சென்ட் ஜோசப் தமிழ் வித்யாலயத்துக்கு 152 புள்ளிகளும், முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரிக்கு 152 புள்ளிகளும், அட்டாளிச்சேனை மத்திய கல்லூரிக்கு 151 புள்ளிகளும், கெகுனுகொல்ல தேசிய பாடசாலைக்கு 151 புள்ளிகளும், அகுரண அசார் மத்திய கல்லூரிக்கு 150 புள்ளிகளும் வெளியிடப்பட்டுள்ளன. இதேவேளை கம்பளை ஜாகிரா கல்லூரிக்கு 149 புள்ளிகளும், ஹபுகஸ்தலாவ அல் மின்ஹாஜ் தேசிய பாடசாலைக்கு 149 புள்ளிகளும், ஏறாவூர் அலிகார் மத்திய கல்லூரிக்கு 149 புள்ளிகளும், சியம்பலகஸ் கொட்டுவ மதீனா தேசிய பாடசாலைக்கு 149 புள்ளிகளும், அக்கறைப்பற்று முஸ்லிம் மத்திய கல்லூரிக்கு 147 புள்ளிகளும் என புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றி சித்தியடைந்த மாணவர்கள் ஆறாம் தரத்துக்கு தேசிய பாடசாலைகளில் இணைத்துக் கொள்வதற்கான வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளன. பெட்ரோலிய வள உற்பத்திகளை கொள்வனவு செய்வதற்கு இந்திய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வங்கியொன்றின் ஊடாக கடன் பெற்றுக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்திய அரசாங்கம் ஏற்றுமதி இறக்குமதி வங்கியின் உதவியுடன் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கான குறுகிய கால கடன் வசதிகளை பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்திய அரச வங்கியின் உதவி திட்டத்தின் கீழ் மேலும் 200 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனாக பெற்றுக்கொள்ளப்படும். வெளிநாட்டு செலாவணி பற்றாக்குறையை நீக்கும் வகையில் பெட்ரோலிய வள உற்பத்திகளை கொள்வனவு செய்வதற்கு மேலும் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை குறுகிய கால கடனாக பெற்றுக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தொழில் அனுமதி பத்திர திட்டத்தின் கீழ் கொரியாவுக்கு இலங்கை ஊழியர்களை அனுப்புவது மற்றும் பொறுப்பேற்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கையர்களுக்கு 4 வருடங்களும் 10 மாதங்களும் கொரியாவில் பணிபுரிய முடியும். ஊழியர் செயற்பாட்டு அடிப்படையில் இக்கால பகுதியை மேலும் நீடிக்கக்கூடிய வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது. குறைந்த செலவில் குறைந்த வளங்களை கொண்டு அரச ஊழியர்களை சேவைக்கு அழைப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த விசேட கலந்துரையாடல் ஒன்று அமைச்சர் தினேஷ் குணவர்தன தலைமையில் கொழும்பில் இடம்பெற்றது. நாட்டு நிலைமைக்கேற்ப குறைந்த செலவில் குறைந்த காலப்பகுதியில் குறைந்த வளங்களை கொண்டு அரச ஊழியர்களை சேவைக்கு அழைப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான விசேட சந்திப்பு ஒன்று பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சில் இடம்பெற்றது. அமைச்சர் தினேஷ் குணவர்தன தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் அமைச்சின் செயலாளர் ஜே ஜே ரத்னசிறி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் சேவைகளை தொடர்ந்து வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கை எதிர்கொண்டுள்ள ஔடத நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்கு முழு அளவிலான ஆதரவு வழங்கப்படும் என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை அவர் சந்தித்தபோது இதனை தெரிவித்துள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி அலாகா சிங் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் ஆரம்பித்துள்ள சுகாதார வேலைத்திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு இந்த நெருக்கடியை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அளவில் முடிவுக்கு கொண்டு வர முடியும் என தாம் நம்புவதாக அலாகா சிங் பிரதமரிடம் தெரிவித்துள்ளார். பிள்ளைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மாரின் போஷாக்கு நிலையை மேம்படுத்துவதற்காக உலக சுகாதார ஸ்தாபனம் தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என வலியுறுத்திய அலாகா சிங் உலக சுகாதார ஸ்தாபனத்திலிருந்து இலங்கைக்கு வழங்கும் உதவி திட்டத்தின் முதல் கட்டமாக 2 பில்லியன் டாலர் பெறுமதியான சுகாதார வசதிகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார்.
உலக சுகாதார ஸ்தாபனம் இலங்கைக்கு வழங்கி வரும் ஆதரவை பாராட்டிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, மேலும் பல நாடுகள் இலங்கைக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கைக்கான பிரதிநிதியிடம் அவர் தெரிவித்துள்ளார். வரையறுக்கப்பட்ட WM மெண்டிஸ் நிறுவனம் ஒரே சொத்தினை இரண்டு வங்கிகளில் பிணையாக வைத்து கடன் பெற்றுள்ளதா என்பது குறித்து கோப் குழு விசேட கவனம் செலுத்தியுள்ளது. கோப் குழுவின் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் சரித ஹேரத் தலைமையில் பாராளுமன்றத்தில் இன்று கோப் குழு கூடியது. இலங்கை வங்கியின் 2018-2019 நிதியாண்டுக்கான கணக்காய்வு அறிக்கை மற்றும் தற்போதைய செயற்திறன் தொடர்பில் கோப் குழுவில் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது WM மெண்டிஸ் நிறுவனம் 2021 பெற்றுக்கொண்ட கடனுக்கென பிணையாக வைத்த சொத்து தொடர்பில் அதன் உறுப்பினர்கள் இங்கு வருகை தந்து இலங்கை வங்கி அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினர். இங்கு கருத்து வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான பாட்டாளி சாம்பிக ரணவக்க மற்றும் எஸ் எம் மரிக்கார் ஆகியோர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மக்கள் வங்கி கோப் குழுவுக்கு அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் குறித்த நிறுவனம் இந்த சொத்தை பிணையாக வைத்து கடன் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் சுமார் 7 பில்லியன் ரூபாவினை கடனாக பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரிய வந்த நிலையில் அது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினர். அதேபோன்று இலங்கை வங்கியின் முன்னாள் பொது முகாமையாளருக்கு 32 மில்லியனுக்கும் அதிக முன்கூட்டிய ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் கோப் குழுவில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. இதேவேளை கோப் குழு நடவடிக்கையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா, தேசிய அரசாங்கத்தில் நிதி அமைச்சர் பதவியை பொறுப்பேற்க தான் தயார் என குறிப்பிட்டார். நான் நிதி அமைச்சை பொறுப்பேற்றால் தேசிய அரசாங்கத்திலேயே அதனை பொறுப்பேற்பேன். நாம் அனைவரும் ஒன்றிணைவதே எமது பிரச்சினைக்கு தீர்வு என்பதை ஏன் இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லை? இதை விடவும் வீழ்ச்சியடைய வேண்டுமா? எமது தலைவர்கள் என்ன செய்கின்றார்கள்? கோட்டாபே ராஜபக்சவாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம், சம்பந்தனாக இருக்கலாம், அனுரகுமார் திசாநாயக்கவாக இருக்கலாம், இவர்கள் அனைவரும் கட்சிகளின் தலைவர்கள் என்ற அடிப்படையில் இதனையும் தாண்டி பொறுப்புகளை ஏற்க வேண்டும். 100% அர்ப்பணிப்புடன் செயற்பட நான் தயார். அந்த அர்ப்பணிப்பை நாம் செய்ய வேண்டும் என்றால் தேசிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். ஏன் அதனை செய்ய முடியாதுள்ளது? சிறந்த கொள்கை ரீதியான தீர்மானங்களுக்கு கட்சி பேதமின்றி அரசியல்வாதிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். அரச நிதி தொடர்பான செயற்குழுவில் மத்திய வங்கி ஆளுநர் குறித்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். தற்போதைய இக்கட்டான பொருளாதார நிலைமைக்குள் இப்போதைய யதார்த்தத்தை மறைக்காமல் மக்களுக்கு கூறுமாறும், நீண்டகால பொருளாதார நிலைப்பேறுக்காக முன்னெடுக்கும் கொள்கை ரீதியான தீர்மானங்களுக்கு அரசியல் லாபம் பாராமல் ஒத்துழைப்பு வழங்குமாறும் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க கோரிக்கை விடுத்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அரச நிதி தொடர்பான செயற்குழுவில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டினார். எரிபொருள் சூத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதற்கெதிராக முன்வைக்கப்பட்ட எதிர்ப்புகள் காரணமாக விலை சூத்திரத்தை நடைமுறைப்படுத்த முடியாது போனதாக மத்திய வங்கி ஆளுநர் இங்கு சுட்டிக்காட்டினார். எனினும் தற்போது அந்த விலை சூத்திரத்தை அமல்படுத்த வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை உலக வங்கியின் உதவியினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட 600 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எதிர்காலத்தில் எரிபொருள் மற்றும் எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு இணக்கமிட்டப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி ஆளுநர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். மின்சார சபை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், லிட்ரோ எரிவாயு நிறுவனம் ஆகியன அதிக நட்டத்தை எதிர்கொள்வதால் அவர்களால் டாலர்களை கொள்வனவு செய்ய இலங்கை ரூபாவின் பணமின்மையானது பாரிய பிரச்சினையாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறெனினும் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக முன்னெடுத்து கடன் மீள் செலுத்துகை மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுவதற்கு இன்னும் 3 அல்லது 4 மாதங்கள் செல்லும் என்றும், அதுவரையுள்ள காலப்பகுதி மிகவும் சவால் மிக்கதென்றும், அதனை சமாளிப்பதற்கு உச்சபட்ச நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மேலும் தெரிவித்தார். கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜரானார். இந்த சம்பவம் தொடர்பில் அலரி மாளிகை மற்றும் காலிமுகத்திடல் ஆர்ப்பாட்ட களத்துக்கும் சென்று குற்ற புலனாய்வு திணைக்களம் இன்றும் வாக்குமூலம் பதிவு செய்தது.
அலரி மாளிகைக்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள நோ டீல் கம போராட்டம் இன்று 12வது நாளாகவும் இடம்பெறுகின்றது. மே 9 சம்பவம் தொடர்பில் நோ டீல் கமவுக்கு சென்ற குற்ற புலனாய்வு பிரிவினர் இன்று வாக்குமூலம் பதிவு செய்தனர். இதேவேளை கோட்டா கோகம காலிமுகத்திடல் போராட்டம் இன்று 46வது நாளாகவும் இடம்பெறுகிறது. ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கத்தை பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியும் மக்களுக்கு நிவாரணத்தை வழங்குமாறு கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பமானது. மே 9 இந்த போராட்டக் களத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் இன்றைய தினமும் குற்ற புலனாய்வு திணைக்களம் அவ்விடத்துக்கு சென்று வாக்குமூலம் பதிவு செய்தது. கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் அளிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்தார். இதன்போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிலர் குற்ற புலனாய்வு திணைக்கள வளாகத்தில் ஒன்று கூடியிருந்தனர். இதேவேளை முன்னாள் அமைச்சர்களான நாமல் ராஜபக்ச, சி பி ரத்நாயக்க, ரோஹித் அபே குணவர்தன, கஞ்சன ஜாயரத்ன மற்றும் பவித்ரா வன்னியாராச்சி உள்ளிட்ட 7 பேரின் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. வன்முறை சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் ஒரு கட்டமாக கோட்டை நீதவான் அவர்களின் வெளிநாட்டு பயணங்களுக்கு தடை விதித்ததோடு கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார். கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பில் கம்பகா மாவட்டத்தில் கைது செய்யப்பட்ட சிலர் அந்த சம்பவத்தோடு எவ்வித தொடர்புகளையும் கொண்டிருக்கவில்லை என தெரிவித்து அவர்களுக்கு நியாயத்தை பெற்றுத்தருமாறு வலியுறுத்தி மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தரணிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் சிலர் மற்றும் கைது செய்யப்பட்டவர்களின் பெற்றோர், பாதுகாவலர்கள் ஆகியோர் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்தனர். இத்துடன் எமது இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.